சத்தான குழந்தைகள், வலிமையான இந்தியா. இந்தியாவில் 50% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவிற்கு 2வது இடம். உலகளாவிய பட்டினி அட்டவணையில் 119 நாடுகளில் இந்தியாவிற்கு 100வது இடம். இந்தியாவில் மழலையர் பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகளில் 26% குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. 64% குழந்தைகளுக்கு இரத்த சோகை உள்ளது. குழந்தையின் ஊட்டச்சத்து குறைபாடு தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே தொடங்கிவிடுகிறது. காரணம், கருவுற்றிருக்கும் தாய்மார்களில் பலர் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருப்பது. குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கான காரணங்கள்: குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் கொடுக்காதது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருப்பது, கருவுற்றிருக்கும் தாய் ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்ளாமல் இருப்பது. பிற காரணங்கள்: பொது இடங்களில் மலம் கழிப்பது, சுகாதாரம் இல்லாத தண்ணீரை பருகுவது, சுகாதாரம் இல்லாத சூழலில் வாழ்வது, கைகளை நன்றாக கழுவாமல் இருப்பது போன்றவை. இந்தியாவில் ஆண்டிற்கு 600,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் உயிரை இழக்கிறார்கள். இதை நம்மால் தடுக்க முடியும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டுங்கள். 6 மாத காலத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே ஊட்டுங்கள். உடல் நலம் இல்லாத போதும் தாய்ப்பால் ஊட்டுங்கள். மஞ்சள் நிற சீம்பால் மகிமை மிக்கது. அதை வீணடித்து விடாமல் குழந்தைக்கு புகட்டுங்கள். தாய்ப்பால் குழந்தைகளை நோய்களிலிருந்து காக்கிறது. அந்தந்த பருவங்களில் எளிதாக கிடைக்கும் உணவு தானியங்கள், காய்கறி, பழங்கள், கீரைகளை குழந்தைகளுக்கு கொடுங்கள். மரபார்ந்த உணவே ஊட்டச்சத்தின் உச்சம். சிறு தானியங்கள், பயிர் வகைகளை குழந்தைகளுக்கு உணவாக கொடுங்கள். குறிப்பாக பாரம்பரிய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கருவுற்ற தாய்மார்கள் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ளுங்கள். உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து குழந்தைகளை காப்போம். எதிர்கால இந்தியாவை வலிமையாக்குவோம்.